உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பூமிநாதர் வாஸ்து என்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் வாஸ்து என்றால் என்ன, வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, வாஸ்துவின் பலன்கள் என்ன, வாஸ்துவில் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கங்கள் என்ன என்ற பல அரிய வாஸ்து பற்றிய விளக்கங்களை அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பயனடையும் வகையிலும் விளக்கப்படங்களின் உதவி கொண்டு தெளிவாக விளக்கி கூற உள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவிற்குள் செல்கிறேன். பூமிநாதர் வாஸ்து, பதிவு 7. வாஸ்துப்படி தலைவாசல் அமைப்பதற்கான சரியான பகுதிகள். வாஸ்துப்படி உச்ச நீச்சம் கணக்கிடுவது எப்படி? வரைபடத்தில் வடக்கு மற்றும் தெற்கு பார்த்த மனைகளின் உச்சம் மற்றும் நீச்சப்பகுதிகள் தெளிவாக வரைந்து காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் நவக்கிரகங்கள் முறையாக கிழக்கிலிருந்து தொடங்கி மேற்கில் முடியுமாறு காண்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது நவக்கிரகங்களின் முதல் கோளான சூரியன் கிழக்கிலிருந்து தோன்றி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என முறையாக நவக்கிரகங்களை கிழக்கிலிருந்து தொடங்கி மேற்கில் முடியுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. வரைபடத்தின் உச்சப்பகுதி என குறிப்பிட்டு காட்டியுள்ள பகுதிகளில் வரும் கிரகங்களின் மேல் தலைவாசல்களை அமைக்க வேண்டும். மேலும் இவ்வுச்சப்பகுதிகளில் வரும் அசுப கிரகங்களின் மேல் தலைவாசல் அமைக்காமல் சுபகிரகங்களின் மேல் தலைவாசல் அமையுமாறு தலைவாசல் அமைப்பது மிகவும் சிறப்பை தரும். ஜோதிடத்தில் கிரகங்களின் சுபகிரகங்கள் மற்றும் அசுபகிரகங்கள் என குணாதிசயங்களை பொறுத்து பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது புரு, குரு, புதன், சுக்கிரன் ஆகியவை சுபகிரகங்கள் ஆகும். வளர்பிறை சந்திரனும் சுபகிரகங்களின் வரிசையில் வரும். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகியவை அசுபகிரகங்கள் ஆகும். தேய்பிறை சந்திரன் அசுபகிரகங்களின் வரிசையில் வரும் கிரகமாகும். வரைபடத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு பார்த்த மனைகளின் உச்சம் மற்றும் நீச்சப்பகுதிகள் தெளிவாக வரைந்து காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் நவக்கிரகங்கள் முறையாக வடக்கிலிருந்து தொடங்கி தெற்கில் முடியுமாறு காண்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது நவக்கிரகங்களின் முதல் கோளான சூரியன் வடக்கிலிருந்து தொடங்கி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என சூரியனிலிருந்து தொடங்கி கேதுவில் முடியுமாறு வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. வரைபடத்தின் உச்சப்பகுதி என குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் வரும் கிரகங்களின் மேல் தலைவாசல்களை அமைக்க வேண்டும். மேலும் இவ்வுச்சப்பகுதிகளில் வரும் அசுப கிரகங்களின் மேல் தலைவாசல் அமைக்காமல் சுபகிரகங்களின் மேல் தலைவாசல் அமையுமாறு தலைவாசல் அமைப்பது மிகவும் சிறப்பை தரும். சூரிய ஒளி கதிர்கள் நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் ஆக்கசக்தியினை வெளிப்படுத்தும். ஆக்கசக்தியினை வெளிப்படுத்தும் பகுதிகளை உச்சப்பகுதிகளாக கொண்டு அப்பகுதிகளில் அதிகப்படியான திறப்புகளை, அதாவது ஜன்னல்களையும் வாயில்களையும் ஏற்படுத்தி கொண்டு ஆக்கசக்தியினை உட்கிரகித்து கொள்வதை பிரதானமாக கொண்டு வாஸ்து செயல்படுகிறது. மேலும் சூரிய ஒளி கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் தீய சக்தியினை வெளிப்படுத்தும். தீய சக்தியினை வெளிப்படுத்தும் பகுதிகளை நீச்சப்பகுதிகளாக கொண்டு அப்பகுதிகளில் அடைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு தீய சக்திகளை தடுப்பதையும் பிரதானமாக கொண்டு வாஸ்து செயல்படுகின்றது. ஒரு கட்டிடத்திலோ அல்லது காளிமனையிலோ தலைவாசல் அமைக்கும் பொழுது அதனை படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் உச்ச பகுதிகளில் அமைப்பதனால் அங்கு வாழ்பவர்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்று வாஸ்துவில் கூறப்பட்டுள்ளது. ஒரு கட்டிடத்திலோ அல்லது காளிமனையிலோ தவறான நீச்ச பகுதிகளில் தலைவாசல் அமைய பெற்றால் அதில் வாழ்பவர்கள் சொல்லிலடங்கா தீய பலன்களை அனுபவிக்க நேரிடும் என்று வாஸ்துவில் கூறப்பட்டுள்ளது. வாஸ்துபடி உச்சம் மற்றும் நீச்சம் காளிமனையை பிரதானமாக கொண்டே உச்சம் மற்றும் நீச்சம் கணக்கீடு செய்ய வேண்டும். கட்டிடங்களை பிரதானமாக கொண்டு ஒருபொழுதும் கணக்கீடு செய்யக்கூடாது. புதிதாக வீடு கட்டுபவர்கள் முறையாக சரியான உச்சப்பகுதிகளில் தங்கள் தலைவாசல் வருவது போன்று வரைபடங்கள் தயார் செய்து தலைவாசல்களை அமைத்து அனைத்து வித நற்பலன்களையும் அடையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தவறான நீச்சப்பகுதிகளில் தலைவாசல்கள் அமைய பெற்றவர்கள் சற்று முயற்சித்து தங்களது தவறான நீச்சப்பகுதி தலைவாசல்களை சரியான உச்சப்பகுதிகளுக்கு மாற்றியமைத்து தங்களது துயரத்திலிருந்து மீண்டு நற்பலன்களை பெற்று வாழ எனது வாழ்த்துக்கள். வாஸ்துப்படி தலைவாசல் அமைப்பதற்கான சரியான பகுதிகள்: காளிமனையை பிரதானமாக கொண்டே கட்டிடங்களின் தலைவாசல் மற்றும் இதர வாயில்கள் அமைவிடத்தை கணக்கீடு செய்து அமைக்க வேண்டும்.
வாஸ்துபடி முன்னோர்கள் எங்கு தலைவாசல்கள் அமைத்தார்கள்? நமது முன்னோர்கள் தங்களது வீட்டினை சுற்றி சரிசமமாக காலியிடங்களை விட்டு கட்டிடங்களை காளிமனையின் மையப்பகுதியில் வருமாறு அமைத்துக் கொண்டார்கள். தலைவாசலை கட்டிடத்தின் மையப்பகுதியில் வருவது போன்றும் அமைத்துக் கொண்டார்கள். அதாவது தலைவாசலை படத்தில் காட்டியுள்ளவாறு சுபகிரகமான குருவின் மீது அமருமாறு அமைத்துக் கொண்டார்கள். அதாவது 1000-2000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில்களின் தலைவாசல்களைப் போன்று வீட்டின் தலைவாசல்களை காளிமனைக்கும் கட்டிடத்திற்கும் நடுவில் வருவது போன்று அமைத்துக் கொண்டார்கள். நாம் தற்போது நவீன வாஸ்து முறைப்படி வடகிழக்கு பகுதியிலிருந்து அதிக ஆக்கசக்தியினை பெறுவதை பிரதானமாக கொண்டு வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலியிடம் விட்டு வீடுகளை அமைக்கும்படி வலியுறுத்தியுள்ளோம். இதன் காரணமாக நாம் நமது கட்டிடத்தின் தலைவாசலை கட்டிடத்தின் மையப்பகுதியில் அமைத்தால் அது நீச்ச பகுதியில் அமைபெற்ற தலைவாசல் ஆகும். நாம் இங்கு காளிமனையை கணக்கில் எடுத்துக்கொண்டு தலைவாசலை படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல் உச்ச பகுதிகளில் மட்டும் அமையுமாறு வரைபடத்தில் திட்டமிட்டு அமைக்க வேண்டும். மேலும் இவ்வரைபடத்தில் அனைத்து திசை மனைகளுக்கும் சரியான தலைவாசல் அமைவிடம் காண்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடகிழக்கு சரியான தலைவாசலினால் கிடைக்கப்பெறும் பொதுவான நற்பலன்கள்: நல்ல பெயர் மற்றும் புகழுடன் பிரபலமாக வாழ்வார்கள். அனைத்து விதமான செல்வச் செழிப்பு மற்றும் ஆரோக்கியமுடன் வாழ்வார்கள். பெண்கள் நல்ல செல்வச் செழிப்புடன் வாழ்வார்கள். பெண்கள் நல்ல ஆரோக்கியமுடன் வாழ்வார்கள். பெண்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். குழந்தை செல்வங்கள் இனிதே கிட்டும். கிழக்கு வடகிழக்கு சரியான தலைவாசலினால் கிடைக்கப்படும் பொதுவான நற்பலன்கள்: நல்ல பெயர் மற்றும் புகழுடன் பிரபலமாக வாழ்வார்கள். அனைத்து விதமான செல்வச் செழிப்புடனும் மற்றும் ஆரோக்கியமுடனும் வாழ்வார்கள். ஆண்கள் நல்ல செல்வச் செழிப்புடன் வாழ்வார்கள். ஆண்கள் ஆரோக்கியமுடன் வாழ்வார்கள். ஆண்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். குழந்தை செல்வங்கள் இனிதே கிட்டும். கிழக்கு தென்கிழக்கு தவறான தலைவாசல்களினால் ஏற்படும் பொதுவான தீய பலன்கள்: சட்ட சிக்கல், செல்வ இழப்புகள், மன அழுத்தம் மற்றும் திருட்டுக்கள் ஏற்படும். அரசாங்கத்தால் இழப்புகள் மற்றும் துன்புறுத்தல்கள், சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும். வழக்குகள், வருமானத்தில் சரிவுகள் ஏற்படும். பெண்களுக்கு உடல்நலக்குறைவு, தவறான பெயர்கள், பெண்களுக்கு மனநலப் பிரச்சனைகள் ஏற்படும். தீ விபத்துக்கள் ஏற்படும் மற்றும் சுபகாரியங்கள் தடைபெறும். குடும்பத்தில் ஆண்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவார்கள். தெற்கு தென்கிழக்கு சரியான தலைவாசல்களினால் ஏற்படும் பொதுவான நல்ல பலன்கள்: செல்வச் செழிப்புடன் வாழ்வார்கள். பெண்கள் அதிக மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். வியாபார தலங்களுக்கு மிகவும் உகந்தது. தெற்கு தென்மேற்கு தவறான தலைவாசல்களினால் ஏற்படும் பொதுவான தீய பலன்கள்: சண்டை சச்சரவுகள், மன அழுத்தம், உடல்நலக்குறைவு, விபத்துக்கள் மற்றும் செல்வ இழப்புகள் ஏற்படும். பெண்களுக்கு உடல்நலக்குறைவு, மனநலப் பிரச்சனைகள், செல்வ இழப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிக்கு மற்றும் குடும்பத் தலைவனுக்கு உடல்நலக்குறைவு மற்றும் இழப்புகள் ஏற்படும். மேற்கு தென்மேற்கு தவறான தலைவாசல்களினால் ஏற்படும் பொதுவான தீய பலன்கள்: சண்டைகள், சச்சரவுகள், மன அழுத்தம், உடல்நலக்குறைவு, விபத்துக்கள் மற்றும் செல்வ இழப்புகள் ஏற்படும். ஆண்களுக்கு உடல்நலக்குறைவு, மனநலப் பிரச்சனைகள், செல்வ இழப்புகள் ஏற்படும். குடும்ப தலைவிக்கு மற்றும் குடும்ப தலைவனுக்கு உடல்நலக்குறைவு மற்றும் இழப்புகள் ஏற்படும். மேற்கு வடமேற்கு சரியான தலைவாசல்களினால் ஏற்படும் பொதுவான நற்பலன்கள்: சிறந்த தலைவராக வளர்ச்சி பெறுவார்கள். சட்ட வல்லுநர்களுக்கு ஏற்றது. வியாபார தலங்களுக்கு உகந்தது. வடக்கு வடமேற்கு தவறான தலைவாசல்களினால் ஏற்படும் பொதுவான தீய பலன்கள்: செல்வ இழப்புகள், தேவையற்ற செலவுகள், மன அழுத்தம், முன்னேற்ற தடைகள் மற்றும் கடன் சுமைகள் ஏற்படும். பெண்களுக்கு மனநலப் பிரச்சனைகள், தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். சட்ட சிக்கல் மற்றும் திருட்டுக்கள் ஏற்படும். அரசாங்கத்தால் இழப்பு மற்றும் துன்புறுத்தல்கள், சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஆண்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவார்கள்.